ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை உங்களோட நல்லா டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறது இன்னும் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணுறது ஏன் ரெண்டுத்தையும் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு இதுக்குள்ளே ஒரு குழப்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா ஷார்ட் டர்முக்கு ஒரு ஷேரை வாங்கிட்டு லாஸ் போகும்போது அது லாஸ் அதாவது லாஸ் புக் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணுறது இதே வந்து லாங் டர்முக்கு வாங்கி வச்சுட்டு மேலே ஷேர்ஸ் ஏறும்போது அதை வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வருது இப்போது இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறனால தான் இந்த டிஸ்கஷன் அப்படின்னு உங்கள்கிட்ட எடுத்து வந்திருக்கேன் இதை நீங்கள் கேட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள் இல்லை உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டெலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது இல்லை ஒரு எஃப்டி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணலாம் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டம்ர் இந்த ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா மினிமம் ஒரு நைன்ட்டி டேஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்குள்ளே ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான இருக்கிற வந்து ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு பேசிக்காக என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தெரியணும் இது ஏன் அந்தமாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் செட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஷார்ட் டேர்மில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் லெவலில் இல்லை ஒரு பிரேக் பிரேக் டவுன் ஆகத்திலலாம் வந்துட்டு ஷேர்ஸை வாங்குவாங்க அங்கேருந்து மேலே போகும்போது ஒரு டார்கெட் செட் பண்ணிடுவாங்க இவ்வளோ தூரம் வந்தால் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு அது டெக்னிக்கல் பேசிஸில் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இல்லைனா ஸ்டாப் லாஸுங்கிறத புக் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸ் அப்படிங்கிறத புக் பண்ணிட்டு வந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க இது வந்து ஒரு டிசிப்ளினாக வந்து பண்ணணும் அந்த மாதிரி டிசிப்ளினா பண்ணவங்களை மட்டும் தான் இது வந்து சூட் ஆகும் ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முப்பதாயிரரூவா வச்சுட்டு ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணுறாரு ஒரு ஷார்ட் டேர்மில் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு இதுமாரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த முப்பதாயிரமும் லாஸ் ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுப்பீங்க ஒரு ப்ராஃபிட் வரும் அடுத்த ஒரு ட்ரேட் எடுப்பீங்க ப்ராஃபிட் வரும் மூணாவது ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு லாஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ்ன்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்கள் கேபிட்டல் அங்கே இது மேலே கீழே போய்ட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மென்டாலிட்டி உங்களால் அடப்ட் பண்ண முடியுங்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல வந்து பண்ண முடியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் வந்து பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை அப்பப்போ பார்க்கணும் கரெக்டாக வந்து அனாலிசிஸ் போட்டு வைக்கணும் ஸ்டாப் லாஸ் இட்டாயிடுச்சுன்னா லாஸ் புக் பண்ணணும் ப்ராஃபிட் இட்ட ப்ராஃபிட் புக் பண்ணணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் வந்து யார் டக்கு டக்குன்னு பண்ண முடியுமோ லாஸ் இட்டாச்சா லாஸ் அப்படிங்கிறத புக் பண்ணணும் ப்ராஃபிட் வந்துருச்சா சரி இன்னும் மேலே ஏறட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு புக் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடும் அந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து சூட் ஆகும் இதேமாரி வந்து லாங் டர்முக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மாதம் ஒன் இயர் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து அது லிமிட்டே இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு அப்படிங்கிறது பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு ஒன் இயர்க்கு கீழே வந்துட்டு நான் புக் பண்ணிக்கலாமா எடுத்துக்கலாமான்னா அது பேஸ்டான உங்கள் இது பட் லாங் டேர்ம் அப்படின்னாலே மினிமம் ஒன் இயர்லேருந்து தான் போகுமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும் அவங்க வந்துட்டு என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அது எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது எப்படி சேல்ஸ் ஆகுது சேல்ஸ் ரெவன்யூ எப்படி எடுக்கிறாங்க இது குளோபலாக எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இம்பாக்ட் ஆகுது இப்போ குளோபலாக ஒரு இஷ்யூஸ் வரும்போது ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகும் இந்த பிஸ்னஸ் வந்து இம்பாக்ட் ஆகுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த டைமில் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா மினிமமாக அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் புரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கான ஆனுவல் டிப்போட படிச்சிருக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவங்களோட ஷேரோட ட்ரேடிங்கை செட்டப்பை நீங்கள் பார்த்துருக்கணும் எது பேசிக் சப்போர்ட் எது பேசிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறத பார்த்துக்கணும் அவங்க சிஇஓ யாரும் தெரியணும் எப்படி அவங்களோட பிஸ்னஸ் இருக்காங்க ரெவன்யூ எப்படி வருது நீங்கள் ஆனுவல் ட்ரிப்போட படிச்சுனாலும் நிறைய டீட்டெயில் அப்படிங்கிறது தெரியும் இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாங் டம் குள்ளே வந்து வர முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலசிஸ் இதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஇனா என்ன இபிஎஸ்ஸாக என்ன டெப்ட்னா என்ன இது மாதிரியான பேசிக்கான எலமெண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு வச்சிருந்தால் மட்டும்தான் கரெக்டான எந்த கேட்டகரியில் அதெல்லாம் வந்துட்டு சூட் ஆகுமோ அதை பார்த்துட்டு நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சூட் ஆகும் ஏன்னா இது வந்து நம்ம டெய்லியும் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண போகிறது கிடையாது ஆறு மாதத்துக்கு வாட்டியோ இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு சில டைம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்கும் அந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் பொறுமையாக பணத்தை பேங்க்கில் வச்சுருந்துட்டு அந்தந்த டைமில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும் அந்த மாதிரியான கேரக்டரான ஆளுங்களுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் சூட் ஆகும் அடுத்தது பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக ஒரு த்ரீ டிகிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது புரியும் அப்போ தான் ஒரு ஷேர் மேலே ஏறுனா ஏன் ஏறுதுன்னு புரியும் இறங்கிச்சுன்னா ஏன் இறங்குதுன்னு புரியும் திடீர்னு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெருசாக செல் பண்ணுறாங்க இல்லை அதுக்கு ஒரு ப்ரொமோட்டர் நிறைய விற்கிறாங்க அப்படின்னா அவங்களால நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக யாரால புரிஞ்சிக்க முடியுதோ அவங்க மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர முடியும் அது வந்து ரிக்ரெட் அப்படிங்கிறத பண்ணவே கூடாது ஏன்னா இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷங்கிறது மேலே ஏறிட்டே இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல வந்து மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அந்த ஒரு வருஷத்துல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமே படக்கூடாது ஏன்னா ரெண்டு மூணு வருஷம் ஏறுற மார்க்கெட்டு திருப்பியும் அடுத்த ஒரு வருஷத்தில் பயங்கரமாக வந்து கீழே இறங்கும் அந்த டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடைக்கும் அதனால பொறுமையா வெயிட் பண்ணி அந்த ரிக்ரெட்டை பார்க்காம நம்ம மேலேயே வித்துந்துட்டு திருப்பியும் கீழே வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரியான குழப்பம்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு இந்த விஷயத்துக்காக பண்ணுறோம் இந்த விஷயத்துக்காக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அதை நம்ம வந்து பண்ணணும் ஸோ இதனால என்னென்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் பண்ணனால ப்ராஃபிட் அப்படிங்கிறத உங்களால் உடனே வந்து எடுத்துட முடியும் அதேமாரி இந்த சின்ன டைமிங் மட்டும்தான் நீங்கள் வந்து கணக்காக பண்ண போகிறது கிடையாது இந்த நல்ல புல் மார்க்கெட் இருக்குதுன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி லாபம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் மார்க்கெட்டில் வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்விங் ட்ரேடிங்குமே பண்ணாமல் வந்து இருக்கலாம் அதேமாரி உங்கள் கேபிடல் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஏன் லாஸ் ஹிட் இட்டாயிருச்சுன்னா உடனே இங்கே ஹிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க பட் இதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அமைதியாக தான் உட்காந்துட்டு இருப்போம் அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துட்டு நம்ம பார்க்க முடியும் இதே வந்து நெகட்டிவ்னா என்ன சொன்னீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுஞ்சிக்கும் போது மார்க்கெட் திடீர்னு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்லாம் இறங்கிச்சுன்னு நம்மளோட மொத்த கேபிட்டலுமே காலியாகப்படும் அதுதான் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடிங் பண்ணனால நம்ம ப்ரோக்கருக்கு நிறைய காஸ்ட்டுங்கிறது கொடுப்போம் டேக்ஸுங்கிறது நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் மார்க்கெட்டோட டைமிங்கை நம்மள கரெக்டாக ப்ரெடிட் பண்ண முடியாது நம்ம ப்ரெடிட் பண்ண மாதிரியான ஷேர்ஸுங்கிறது மேலேயும் போகாது டக்குன்னு ஸ்டாப்லாஸ் ஹிட் இடம் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து இருக்குது இதே நீங்கள் இன்வெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு சின்னதாக வந்து இருக்கும் அதேமாரி இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் வந்துட்டு கிடைக்கும் நீங்கள் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம் மார்க்கெட் பயங்கரமாக இருந்தாலும் கீழே பயங்கரமாக இறங்கினாலும் உங்களுக்கு அவளியே இல்லை ஏன்னா நீங்கள் கரெக்டான ஒரு சீப்பான ரேட்டில் ஒரு ஷேர்ஸை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரேட்டுக்கே வந்துட்டு பல வருஷம் ஆனாலும் அந்த ஷேர்ஸ்லாம் வந்து கீழே வரவே வராது அதனால் நீங்கள் மட்டும் அது அழகாக என்ஜாயபிளாக வந்து இருக்கலாம் இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பொறுமை நிறைய டைம் தேவைப்படும் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது யூஸ் ஆகும் நல்ல நாலேஜ் எங்கேயாவது டெவலப் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் இருக்குது ஸோ யார் யாரால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொன்னால் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இல்லை உங்களால் ஒரு மாதம் சின்ன சின்ன அமௌண்டு சின்ன சின்ன அமௌண்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆயரருவா இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கூட மாறலாம் அந்த மாதிரி அமௌண்ட்டு உங்களால் முடியும் அது வந்து எந்த தேவைக்கும் உங்கள் லைஃப்பில் தேவைப்படாதுங்கிற ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அதை மட்டும்தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும் அது வந்து காலேஜ் ஸ்டூடண்ட் ஏன் இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுக்கோன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டில் லேர்னிங் கடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐம்பதாவது வயசுலையோ இல்லை நாற்பத்தஞ்சாவது வயசுலோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னாக மாறி வந்து நிற்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு டைம் கிடைக்கும்போது சின்ன சின்னதாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறேன் கடை வச்சுருக்கேன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும் ஸோ ஓவராலாக ரெண்டுத்துல எது பெரிய லாபம் அதிகமாக கிடைக்கும்னா என்னோட ஒப்பினியனில் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா ஒரு பத்து ஷேரை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அதில் வந்து நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஷேர் வந்து ஆகி மல்டி பேக்ரா மாறிச்சினாலே அவர் மிச்சம் அஞ்சு ஷேரில் விட்ட லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி பெரிய லாபம் அப்படிங்கிறது அடைய முடியும் பட் ஸ்விங் ட்ரேடிங்கில் லாபமும் கிடைக்கும் லாஸும் கிடைக்கும் ஸோ அதனால் மனசில் வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அதனால் எந்த விஷயத்துக்காக அந்த ஷேரை வாங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்களா இல்லை வந்து ஸ்விங் டேடிக்காகவும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் மார்க்கெட்டில் ஷேர் அப்படிங்கிறத வாங்குங்க இப்போ ஒரே ஷேரை நான் வந்து ஷார்ட் டேமுக்கும் லாங் டம்முக்கும் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியே கூட பண்ணலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐடிஎஃப்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஐடிஎஃப்சி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி இப்போ இந்த ஐடிஎஃப்சி வந்து லாஸ்ட் ஒன் இயராக பெரிய லெவலில் ரிட்டன் அப்படிங்கிறது கிடைக்கல ஆனால் இதே வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டன் எடுத்துருக்கலாம் லாங் டர்மாக பார்க்கும்போது பெரிய ரிட்டன் அப்படிங்கிறது வராமல் இருந்திருக்கும் இதே வந்துட்டு இந்த ஒரே ஷேர் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு விதமான அப்ரோச் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ரெண்டு டிமாட் அக்கௌண்ட் வச்சிருக்காரு வந்து ஷார்ட் டேமுக்கு வாங்குறாருனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கான சப்போர்ட் லெவல் போலாம் இந்த ஷேர் இங்கே வருதோ இப்போ அங்கேலாம் வாங்கிட்டு இங்கே வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இந்த ஷேர்ஸை வந்து விற்றுட்டு லாபம் அப்படிங்கிறது பண்ணுவார் இதே வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கரெக்டாக எங்கெங்கெல்லாம் ஐடிஎஃப்சி வாங்குறேன்னா இந்த மாதிரியான சப்போர்ட் லெவல் எங்கெங்கெல்லாம் ஹிட் அப்போ தான் வந்து நான் வந்து வாங்குவேன் அதுக்கு முன்னாடி இங்கே நடுவில் போதெல்லாம் வாங்கவே மாட்டேன் இது மேலே ஏறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் இது இறங்கினாலும் கவலைப்பட மாட்டேன் கரெக்டாக இந்த லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வருஷமாக பெரிய லெவலில் எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை பட் இது வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் இதே வந்துட்டு இப்போ ஷார்ட் டர்முக்கு பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து லாபம் கிடச்சிருக்கும் திருப்பியும் இந்த வருதுல லாபம் கிடச்சிருக்கும் இதேமாரி இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகலாம் ஆகாமியும் போகலாம் இப்போ திருப்பியும் இந்த இங்கே இறங்கி கீழே வருது இப்போ இங்கே ஷார்ட் டர்முக்கு வாங்குறவர் வந்துட்டு வாங்கிட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போச்சுன்னா அவருக்கு வந்து லாபம் பட் இப்போ இங்கேருந்து திருப்பி கீழே இறங்கிச்சுனா இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு லாஸ்ங்கிறது புக் பண்ணும் பட் அஸ் இன்வெஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேலாம் நான் வாங்கியிருக்கறனால இது டவுன் டு லைன் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு இந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகி மேலே வரும்போது ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா நான் மார்க்கெட்டை டைமிங் பண்ணல நான் பாட்டும் எப்பெல்லாம் முடியுதோ இந்த மாதிரி வர இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன் இது ஒரே நாளில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் ஒன் இயராக ஒரு நாலு ஆப்பர்ச்சுனிட்டான் கிடச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பொறுமையாக வந்து இருக்கணும் ஸோ இன்வெஸ்டராக பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபண்டமென்டலாம் நல்ல கம்பெனி ஆர்பிட் ஆட் ரேஷியோ வந்து நல்லா ஓப்பனில் இருக்குது டிவிடெண்ட் வந்து நல்லா கொடுத்துட்ருக்காங்க ஸோ பெரிய லெவல் டிவிடெண்ட் இல்லைனாலும் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு நல்ல டிவெடுன்னு தராங்க பிரைஸ் டு புக்குங்கிறது கம்மியாக வந்து போய்ட்டுருக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இஷ்யூ என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறது பெரிய லெவலில் நல்லா கொடுக்கல லோ டெபாசிட் இருக்குது இது வந்து இந்த பேங்க்குக்கு இஷ்யூ ஆனால் ஓவரால் பேங்க்குக்கே வந்து ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது அதனால் இந்த பேங்கும் வந்து அஃபெக்டாக இருக்குது இது டவுன் த லைன் ஒவ்வொரு பீரியடில் வந்து ரெக்கவரி ஆகிடும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஆய்பி டார்ஜ் ரேஷோ வந்து பார்த்திங்கன்னா நூறு ஷேர் வாங்கினா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் அதாவது ஐடிஎஃப்ஸில் நீங்கள் நூறு ஷேர் வாங்கினீங்கன்னா மிர்ஜாவும்போது ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேங்க்கில் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேராக வந்துட்டு இந்த ரேஷியோ கணக்கில் உங்களுக்கு ஆர்பிட்ராஜில் வந்து ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களால் அடைய முடியும் அடுத்ததான் வந்து ரெண்டாவது ஒரு லாங் டேர்ம் நான் எது வச்சுருக்காங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் ஸோ இந்த பேங்க்கை வரையும் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு நல்ல ஷேரு நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது அடுத்த லெவல் பெரிய பேங்காக மாறத்துக்கு ஐடிஎஃப்சியும் ஃபெட்ரல் பேங்க்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் தான் ஃபோக்கஸ் இருக்கேன் டிவிடெண்டும் அப்படிங்கிறது நல்லா தருவாங்க இவன் வந்து வந்துட்டு இவங்களோட ஷேர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் அஸ் எ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நான் இந்த ப்ரைஸில் வந்து வாங்கவே மாட்டேன் நீங்கள் ஓவரால் கிராஃபாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக ரேலி ஆகிருக்கு ஸோ இது எப்போது வாங்குவேன் அப்படின்னா ஒன்று இந்த நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஷேர் கோவிட் முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்டாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பியும் ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்டாக இருக்குது ஸோ அதனால் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாங்கிறது ஒரு நல்ல லெவல் அங்கே வந்து வாங்குவேன் ஸோ கண்டிப்பாக அங்கே வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா வரலாம் வராமையும் போகலாம் அங்கே வந்தால் மட்டும் வாங்குவேன் ஏன்னா சில எத்திக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு நல்ல சீப்பான பிரச்சனை கரைச்சா வாங்குவேன் இல்லை வரவே இல்லைன்னா இந்த ஷேர்ஸை விட்டுட்டு அடுத்த ஷேரை நோக்கி நான் வந்து போக ஆரம்பிச்சிருவேன் அடுத்த ஷேரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் அல்காரதம் வந்துட்டு நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணணும் அடுத்த ஒரு லாங் டேம் ஷேருன்னு எது பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா டாக்டர் ரெட்டி ஸோ டாக்டர் ரெட்டியை பொறுத்தவரையும் இதுவும் வந்து ஒரு ஃபார்மா செக்டரில் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஷேர் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்பிட் அப்படிங்கிறது அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் டு ஃபைவ்னு சொல்லிவிட்டு டேட்டு அப்படிங்கிறது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் இது ஸ்பிட்டுக்கு முன்னாடி வாங்கணுமா ஸ்பிட்டுக்கு அப்புறமா வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஷேர் நான் கணக்கு வச்சிருக்கேன் ஒரு மூணு ஷேர் வந்து ஸ்ப்ட்டுக்கு முன்னாடி வாங்குவேன் ரெண்டு ஷேர் ரெண்டு மீன்ஸ் ஸ்பிட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு ரேஷியோக்கேற்ற மாதிரி வாங்குவேன் வந்து வாங்குவேன் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படியே வாங்க போகிறேன் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று ஸ்பிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை திருப்பியும் நல்ல வேகமாக ஏறலாம் இல்லைனா அதை வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கலாம் அதனால் ரெண்டு பக்கத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ மேலே இருக்கும்போது ஒரு மூணு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்பிலிட் ஆனதுக்கப்புறமும் ரெண்டு ஷேர் அந்த டைமில் எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் வந்துட்டு ரெண்டு ஷேர் அப்படிங்கிறது நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவேன் ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அடுத்தது நல்ல லோ பிஇ இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ பிஇில் இருக்க ஒரு ஃபார்மா செக்டரு அடுத்து வந்து ஐஇபிஎஸ் இபிஎஸ் இயர்னிங் ஷேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நல்ல இயர்னிங் அப்படிங்கிறது இந்த ஃபா டாக்டர் ரெட்டிலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் மார்க்கெட் அதுக்கான வேல்யூவை வந்து ரொம்ப நாளாக கொடுக்காமல் டவுனில் இருக்குது ஸ்பிட்டுக்கு அப்புறமா இதோட வேல்யூ ஏறத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு கம்பெனி அதேமாதிரி டிவிடென்ட் பொறுத்தவரையும் இவங்களும் வந்து ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் அப்படிங்கிறத டாக்டர் ரெட்டிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ஸோ இதுவும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு நல்ல ஷேர் இப்போதைக்கு நல்ல லோ பி ஆல்மோஸ்ட் வந்து பதினஞ்சில் தான் இருக்கு ஈ லோ லோபியில் இருந்தாலும் இந்த ஷேர் வந்துட்டு இன்றைக்கி இருக்க மார்க்கெட் புஷிக்கு மேலே பயங்கரமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் ஏர்னிங் பஸ் ஷேர் அப்படிங்கிறது இதுவும் ரீசன்ட் இயரில் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கு ஆனால் மார்க்கெட் அதுக்கான ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்காமல் அதுவும் வந்து கீழே தான் விழுந்திருக்கு ஸோ டிவிடன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான டிவிடன் அப்படின்னு தராங்க இப்போதைக்கு லோ பியில் இருக்குது பதினஞ்சு தான் பியாக இருந்தாலும் இது வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் எங்கே பார்க்குறேன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக வந்து இதுக்கு முன்னாடி நல்ல ஆக்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பன்னெண்டு ஐநூற்றி ஏழு இந்த மூணு இடம் மட்டும்தான் இதுக்கான பையிங் ஜோனாக நான் வந்து பார்க்குறேன் அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ்லலாம் இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன் ஈவன் தோ லோ பியாக இருந்தாலும் அவர் நண்பர்களை இன்றைக்கி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலில் சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்